இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு ஒத்துழைக்கவில்லை என்பது உண்மைக்கு மாறானது. ஆறு வழிச்சாலை பணிகளை நெடுஞ்சாலை ஆணையம் விரைவுபடுத்த ஸ்டாலின் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் களை கட்டுகிறது பிரச்சாரம். வாக்காளர்களை கவர வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பு. வணக்கம். வணக்கம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடன் தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கவில்லை என்பது போன்ற தோற்றம் உண்மைக்கு மாறானது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சென்னையில் இருந்து ராணிப்பேட்டை வரை இருக்கும் NH4 சாலையை மேம்படுத்த மக்களவையில் திமுக உறுப்பினர் திரு தயாநிதிமாறன் வேண்டுகோள் விடுத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சாலையானது சென்னை மற்றும் அதன் துறைமுகங்களில் இருந்து காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு முக்கிய இணைப்பை வழங்குவதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த சாலை மிகவும் மோசமாக உள்ளதால் அண்மையில் சில மாவட்டங்களுக்கு தாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ரயிலில் செல்ல நேரிட்டதாகவும் திரு தயாநிதிமாறனின் கோரிக்கை மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். இருந்தபோதும் மக்களவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அளித்துள்ள உறுதியற்ற பதில் ஏமாற்றம் அளிப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை ஆணையத்தின் திட்டங்களுக்கு ஆதரவாக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ள அவர், கடந்த காலத்தில் வழங்கப்படாத பல சலுகைகள் மற்ற முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலம் கையகப்படுத்துவதை கண்காணிக்க மாநில தலைமையகத்தில் சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை திட்டமும் அத்தகைய அனுமதிக்காக நிறுத்தி வைக்கப்படவில்லை என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு இத்தகைய நேர்மையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நெடுஞ்சாலை ஆணையத்துடன் மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என்பது போன்ற தோற்றம் திரு நிதின் கட்கரியின் பதிலால் ஏற்பட்டுள்ளது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டுள்ள அவர், அது உண்மையல்ல என்று கூறியுள்ளார். ஒப்பந்ததாரர்களுக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாப்பேட்டை இடையேயான ஆறு வழிச்சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த சாலையின் நிலை மோசமாக உள்ளதை கருத்தில் கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சின்னசமுத்திரம் சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை 50 விழுக்காடாக சென்னை உயர்நீதிமன்றம் குறைத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவற்றை கருத்தில் கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாப்பேட்டை வரையிலான ஆறு வழிச்சாலை பணிகளை விரைவுபடுத்தவும் மோசமான சாலைகளை சீரமைக்கவும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியானதை தொடர்ந்து அங்கு பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் திரு EVKS இளங்கோவனை ஆதரித்து கருங்கல்பாளையத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அமைச்சர் திரு சாமிநாதன் பறை இசைத்து ஆதரவு திரட்டினார். அதிமுக வேட்பாளர் திரு தென்னரசுவை ஆதரித்து பெருந்துறை MLA திரு ஜெயக்குமார் கட்டுமான தொழிலாளர்களிடம் சிமெண்ட் கலவையை கொடுத்தும் துணிகளுக்கு இஸ்திரி போட்டும் வாக்கு சேகரித்தார். இதனிடையே பெந்தகொஸ்தே திருச்சபைகளின் மாமன்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு AVA வேலு, திரு முத்துசாமி, திருமதி கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு திரட்டினர். அப்போது பேசிய திரு இளங்கோவன் ஈரோட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய மாண்புமிகு தியாக தலைவர் ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் நின்றே ஆக வேண்டும் என்று சொன்ன போது எனக்கு மனத்துக்குள் எழுந்தது, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கின்ற நான் என்னுடைய ஊருக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இதனிடையே ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்தல் ஆய்வுக் கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகள் குறித்து வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகளிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இதனிடையே வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் இடத்தில் ஆய்வு செய்த தேர்தல் அதிகாரி திரு கிருஷ்ணனுண்ணி இடைத்தேர்தலுக்கு 1430 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நமக்கு மொத்தமாக தேவைப்படுறது வந்து 1430 நம்ம கணக்கு போடும்போது, அதில் வந்து 286 ஏற்கனவே பண்ணி வச்சுட்டோம். போக இப்போ 1144 286 போக 1144 மெஷின்ஸ் தான் தேவைப்படும். அதுலேயும் குறிப்பிட்ட 188 நம்ம ஏற்கனவே செக் பண்ணி ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருக்கோம். காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் வரும் 19 ஈரோட்டில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்கு முதல்கட்டமாக 3 துணை ராணுவ படையினர் ஈரோட்டிற்கு இன்று வந்துள்ளனர். அமெரிக்காவில் மீண்டும் உளவு சாதனம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் தெற்கு கரோலினா பகுதியில் பலூன் வடிவிலான மிகப்பெரிய சாதனம் ஒன்று பறந்தது.
இரண்டு பேருந்துகள் அளவுக்கு பெரியதாக இருந்த அந்த பொருள் அமெரிக்காவை உளவு பார்க்க அனுப்பப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. 60,000 அடி உயரத்தில் பறந்த அந்த சாதனத்தை அதிபர் ஜோ பிடன் உத்தரவுப்படி ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஆகாய கப்பல் என்றும் அது தங்கள் நாட்டிற்கு சொந்தமானது என்றும் சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மாவ் நெங் தெரிவித்துள்ளார். சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆகாய கப்பலின் பாகங்களை சீனாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கண்டன தீர்மானம் அரசியல் நோக்குடன் கூடிய நாடகம் என்றும் சீனா கூறியுள்ளது. இந்நிலையில் அலாஸ்கா மாகாணத்தில் பறந்த சிறிய கார் வடிவிலான உளவு சாதனத்தை அமெரிக்க விமானப்படை விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கூறினார். சுட்டு வீழ்த்தப்பட்ட உளவு சாதனம் கடந்த முறையை விட தாழ்வாக 40,000 அடி உயரத்தில் பறந்ததாக தெரிவித்த ஜான் கிர்பி, இது எங்கிருந்து வந்தது, யாருக்கு சொந்தமானது என்பது தெரியவில்லை என்று கூறினார். அந்த சாதனத்தில் மனிதர்கள் யாரும் பயணிக்கவில்லை என்றும் சுட்டு வீழ்த்தப்பட்ட உளவு சாதனம் கடலில் விழுந்துள்ளதாகவும் அதை தேடி எடுத்த பிறகே முழுமையான விவரங்கள் தெரியவரும் என்றும் செனட் சபையில் பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான தாமதத்திற்கு நிதி பிரச்சினைதான் காரணம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் சிலிண்டர் வெடித்ததில் தீக்காயமடைந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள 5 பேரை சந்தித்த திரு சுப்பிரமணியன் சிகிச்சை பற்றி கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதத்திற்கு நிலப்பிரச்சனை காரணமல்ல என்றார். நிலப்பிரச்சனை போன்ற ஒரு பூதாகரமான தோற்றத்தை தொடர்ச்சியாக யார் சொன்னாலும் அது தவறான கூற்று. மதுரை மக்களுக்கு நன்றாக தெரியும், தோப்பூர் அருகே 222.49 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு என்ட்ரபான் பர்மிஷனும் தரப்பட்டு இருக்கிற நிலையில் அங்கே நிலம் பிரச்சனை எல்லாம் இல்லை. ஜப்பான் நிதி உதவியுடன் மருத்துவமனை கட்டப்படும் நிலையில் அந்நாட்டின் ஜெய்கா குழுவினருடன் பேசியுள்ளதாக திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான டெண்டர் பணிகள் வரும் ஏப்ரலில் இறுதி செய்யப்படும் என்றும் கட்டுமான பணிகள் 2028 நிறைவு பெறும் என்பதுதான் உண்மை நிலவரம் எனவும் அவர் கூறினார். திருச்சி அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் துள்ளி வந்த காளைகளுடன் மாடுபிடி வீரர்கள் மல்லுக்கட்டி அடக்கினர். மணப்பாறை அடுத்த என் பூலாம்பட்டியில் புனித அருளப்பர் தேவாலய திடலில் நடந்த வீர விளையாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 700 காளைகள் கலந்து கொண்டன. வாடிவாசல் வழியாக சீதி பாய்ந்த காளைகளை அடக்க 300 காளையர்கள் களமிறங்கினர். வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இனி வருவது செய்தி துளிகள். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 106 நவீன நெல் சேமிப்பு தளங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 54 கோடி ரூபாயில் 28,000 டன் கொள்ளளவு கொண்ட 12 புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் அமைக்கும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பொதுவுடைமைவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான சிங்காரவேலரின் 77வது நினைவு தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலை லேடி வெலிங்டன் பள்ளி வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர்கள் திரு உதயநிதி, மா சுப்பிரமணியன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். திமுக மகளிர் அணி மற்றும் தொண்டர் அணிக்கான நேர்காணல் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிகழ்வில் மகளிர் அணி தலைவர் திருமதி விஜயா தாயன்பன், செயலாளர் திருமதி ஹெலன் டேவிட்சன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களுடன் அரசாணை வெளியிட்ட விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியிடம் விசாரணை நடத்தவும், பெயர்களை வெளியிட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பாண்டியராஜனை பணி நீக்கம் செய்யவும் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முட்டை விலை நிர்ணயத்தில் குளறுபடி நடப்பதாக கூறி நாமக்கல்லில் உள்ள தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தில் 2வது நாளாக பண்ணை உரிமையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று நடந்த சமரச பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஒசூர் அருகே சாணமாப பகுதியில் ஏற்கனவே 60 யானைகள் தஞ்சமடைந்துள்ள நிலையில் கர்நாடகா வனப்பகுதியில் இருந்து மேலும் 20க்கும் மேற்பட்ட யானைகள் வரத் தொடங்கியுள்ளன. இதேபோல ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் குடிக்க வனப்பகுதியில் இருந்து வந்துள்ள 40 யானைகளை விரட்டியடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் மகா சிவராத்திரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. வரும் 19ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமையான இன்று வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சியளித்த சனீஸ்வரரை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். பிரதமரின் கிஷான் திட்டத்திலிருந்து 80 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து மத்திய பட்ஜெட் நகலை எரித்து கும்பகோணத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை, அந்தியூர், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், தஞ்சாவூர் அடுத்த பாபநாசம், தேனி, குளித்தலை உள்ளிட்ட இடங்களிலும் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆத்தூரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது விவசாய சங்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதி நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்படாததை கண்டித்து சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, வேலூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் திராவிடர் கழகத்தின் சார்பில் போராட்டம் நடந்தது. பனிப்பொழிவு காரணமாக தோவாளை மலசந்தைக்கு பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் பிச்சி மல்லிகை பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. இரு தினங்களில் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்துள்ளது. கிலோ மல்லிகைப்பூ விலை ஒரே நாளில் 1000 ரூபாய் அதிகரித்து 2300 ரூபாயாக விற்பனையானது. சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த ஹர்ஷிதா என்ற பள்ளி மாணவி 2 கண்களையும் கட்டி 5 அடி உயர தொங்கும் வளையத்தில் 17 நிமிடம் யோகாசனம் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். நோவா சாதனை புத்தகத்தில் இது இடம் பிடித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 42720 ரூபாயாகவும் 1 கிராம் 5340 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 72 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடன் தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கவில்லை என்பதில் உண்மையில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.